ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காளான் சுக்கா பண்ண போகிறவங்க, மஸ்ரூம் சுக்கா சூப்பராக டேஸ்டியாக பண்ண போகிறவங்க, இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாங்க. ஒரு கடாயை வச்சுட்டோம் ஸ்டவ்வில், ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கிட்டோங்க, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கிறலாம், 2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்திக்கிறலாங்க. மிளகு சேர்த்திட்டு ஆயில் எதுவும் சேர்த்திக்கிறல பாருங்கள், டை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க. ஆயில் சேர்த்தாத தான் வறுக்கணும். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறப்ப தான் நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சூப்பராக வருவோங்க. நமக்கு காளான் சுக்கா இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், நமக்கு டேஸ்ட் கிடைக்காது, நல்ல ஒரு வாசனை வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த காளான் சுக்கா வந்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும், டிஃபன் ஐட்டங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்குது, நல்ல ஒரு வாசனையாயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க, 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிட்டோம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டுங்க. காஞ்சி வந்ததுக்கப்புறமா 3 துண்டு பட்டை சேர்த்திக்கிறலாங்க, 4 கிராம்பு சேர்த்திக்கிறலாம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கிறலாங்க. சோம்பு சேர்த்தி ஆயிலில் பொரிய விடணுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும் நமக்கு. இப்போ ஆயிலில் சேர்த்திட்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்தி நல்லா வணங்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கிறலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும், அந்தளவுக்கு நம்ம வணங்கி கொடுத்துக்கலாம். இப்போ கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறலாங்க. 400 கிராம் காளானுக்கு இந்த அளவுகள்ங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிட்டோம், நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கி கொடுத்துக்கலாம். மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாதவுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கிறலாங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்திக்கிறோம், நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 400 கிராம் காளானுங்க அதை சுத்தம் பண்ணி நல்ல தண்ணியில் அலாசி எடுத்து வச்சுருக்கோம், அலசி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அதை வந்து இந்த மசாலாவில் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடாயில் சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுனால தண்ணி விட்டு தாங்க வரும் காளான். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மசாலா காளான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விடுற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கறலாம். சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறலாங்க. எவ்வளவு தேவையோ அவங்கவுக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கிறணும். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுருந்தோம், இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ காளான் நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம நல்லா தண்ணி விட்டு வருது, காளான் நல்லா கலந்து கொடுக்கலாங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இதாக கம்மியாகி வருது பாருங்கள். நல்லா தண்ணி அந்த ஆயில் பிரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்க, அதை நல்லா நைஸ் பவுட்ரை அரைச்சிட்டு வந்துட்டோம், அதை வந்து சேர்த்திக்கிட்டோங்க. சேர்த்தி நல்லா கலர் மாறி வருது, சேர்த்தி கலந்து கொடுத்துட்டே இருக்கோம் பாருங்கள். இந்த மசாலா சேர்க்கவும் அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுறலாங்க. மூடி போட்டு விட்டோம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் கலந்து கொடுத்துட்டு
இப்போ நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கிறலாங்க. இந்த காளான் சுக்கா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. மஸ்ரூம் சுக்கா சூப்பராக செமையாக இருக்குங்க. நம்ம சாதத்தோடையும் சாப்பிடலாம், டிஃபனோடையும் சாப்பிடலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு நமக்கு சூப்பராக காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு பத்தலாட்டி இந்த டைம் லைட்டாக சேர்த்திக்கிறலாங்க. சூப்பரான காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் இட்லியோட அந்த காளான் சுக்கா எடுத்துக்கிட்டேங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.